வணக்கம். 21/7/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ₹320 குறைந்தது. மேட்டூர் அணைக்கு வெள்ளிக்கிழமை காலை நீர்வரத்து 184 கன்னடியாக சற்று அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரன் நாராயண சுவாமி கோயிலில் ஆடித்தவச திருவிழா வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மணிப்பூரில் பழங்குடியின பெண்களுக்கு பாலியல் ரீதியாக கொடுமை இழைக்கப்பட்டுள்ளதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வேயில் வேலை வழங்க கோரி ரயில்வே மற்றும் ICF தொழிலில் பயிற்சி முடித்தவர்கள் 100க்கும் மேற்போர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் விதிக்கப்படும் அபார தொகையை மதுரையில் உள்ள கலைஞர் நூலகத்துக்கு வழங்க வேண்டுமென நீதிபதிகளின் உத்தரவுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். மாநகர பேருந்துகளில் 74% பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லாத பயணத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை உதவி ஆய்வாளர் தாக்கியதாக எழுந்த புகார் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் நாமக்கல் இடையே பெரம்பலூர் வழியாக ரயில் பாதை அமைக்கப்படும் என்று ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் முதுநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு கியூட் முதுநிலை முடிவுகள் வியாழக்கிழமை எழுதப்பட்டன. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை வரும் 2047 இந்தியாவை முழு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி தெரிவித்துள்ளார். சாலை வசதி இல்லாத நிலையில் அல்லேரி மலை கிராமத்தில் மேலும் ஒரு தொழிலாளி பாம்பு கடித்து உயிரிழந்தார். தமிழகத்தில் காய்கறி சந்தைகளில் தக்காளி தொடர்ந்து ₹150 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக புதன்கிழமை ஒரே நாளில் 11 கைது செய்யப்பட்டனர். குறுவை சாகுபடி முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கர்நாடகம் காவேரி நீரை திறந்துவிட மத்திய அரசு மூலம் தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலையின் நடைப்பயணத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வாரிசுகள கல்வி உட்பட பல்வேறு துறைகளும் சேவையாற்ற முடியும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். மருத்துவமனைகளில் கழிப்பறைகள் சுகாதாரமாக இல்லாவிடில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நலத்துறை செயலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக மீனவர்களின் உரிமைகள் சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிக்க மத்திய அரசு தனி சட்டத்தை கொண்டு வரவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறினார். தமிழகத்தில் பால் கொள்முதலை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் டி மனோ தங்கராஜ் தெரிவித்தார். விலைவாசி உயர்வை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதுமே வியாழக்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.